நீங்கள் ஒன்று தெரிஞ்சு வச்சுக்கோங்க, பெரிய படமாக எடுக்கிறீங்க, அப்புறமா வந்து ஒரே ஆள் வாங்குறாங்க ஒரே ஆள் வாங்குறாங்கன்னு ஒருத்தர் பேரை சொல்கிறீங்க, அவர்கிட்ட பணம் இருக்குது வாங்குறாரு, நீ விற்காதாங்க, வேற எங்கேயாவது விற்றுட்டுப்பா. அவர் அவங்க படம் வாங்கினதுனால தான் நான் கமல்ஹாசன் படம் 100 நாள் ஓடிச்சுப்பேன், இல்லைனா 100 நாள் ஓடி இருக்க வாய்ப்பு இல்லையா. நான் 100 நாளை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, இந்த 100 நாள் 3 நாள் போதும். இந்த இப்போ கூட சொல்லும் போது கோரிக்கையை கொடுத்தாங்க, 3 நாளுக்கு அப்புறமா விமர்சனம் கொடுங்கன்னு. அது முடியுமா? அதை இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது நார்வேயில் கேட்டுக்கிட்டு இருக்காங்க என்ன, இங்கேருந்து நார்வேக்கு அனுப்பிச்சிட்டாங்க அதுக்குள்ளேயும், அது எப்படி 3 நாளில் உன் படத்தை விமர்சனம் பண்ணுவாங்க? அதனால் நான் சொல்கிறேன், அவங்களுக்கு வந்து சயின்டிஃபிக் அட்வான்டேஜ் எப்பயுமே பெருசாக தான் யூஸ் பண்ணுவாங்க. சகோதரர் ஸ்னேகன் சொல்லும் போது கூட இந்த தலைப்பை தப்பாக போடுறீங்க கீழே கீழே போடுறேன், எப்படிங்க எல்லாரையும் உள்ளே கூப்பிடுறது, எதையாவது இப்படி சொல்லி கிள்ளி தான் உள்ளே கூப்பிட முடியும். இப்போ கூட நான் பேசியிருக்கேன், ராதா ரவி இவரை சாடினார், அவங்களா போடுவாங்க ஐயா. நான் என்ன சொல்கிறேன், அது ஒரு 4 நாள் கழுதை விற்றுட்டு போட்டுமே, நம்மளால் குடும்பம் நடத்துகிறாங்கள்ல அவங்க, அதுக்கு நன்றி சொல்லிடணும், தப்பான தலைப்பை போடாதீர்கள்னு. அப்படி போட்டால் தான் ஏன் பார்க்குறான் ஜனங்க, நீ நல்ல அறிவோடு போடுங்க, பார்க்கவே மாட்டான், அறிவோடு இருந்தால் பார்க்க மாட்டான், சும்மா இது ஒரு தமாஷ், இப்படி போடுற வழியில் அப்படியே பார்த்துக்கிட்டே போகணும். இப்போ கூட நான் வந்தவுடனே சொல்லான்னு பார்த்தேன், தயவுசெய்து செல்ஃபோன்லாம் ஆஃப் பண்ணி வைங்க, மேடையில் வாழ்வாழ்னு கத்திக்கிட்டு பேசுகிறாங்க. ஸ்னேகம் பேசும்போது நான் பார்த்தேன், ஒருத்தங்க செல்லையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அதை பார்த்து என்ன செய்ய போகிறீங்க, இருக்கிற நேரத்தில் எப்படி ஃப்ரீ பண்ணிட்டு வந்து உட்காந்துட்டீங்க, இந்த ஒரு 3 மணி நேரம் ஒரு 2 கோடியில் வியாபாரம் பண்ண போகிறதே இல்லை நீங்கள், அதனால் உட்காரும் போது பாருங்கள், ஆனால் தியேட்டரில் வந்து படம் பாருங்கள், எவ்வளோ நல்லது பண்ணாலும் சினிமாக்காரன் நன்றி கட்டவன், எழுதி வச்சுக்க, உன் படம் ஓடலை அவனுக்கு சந்தோஷம் மாதிரி எவனுக்குமே கிடையாது, உங்கள்கிட்ட தான் வந்து 3 அரிசி வாங்கிட்டு போயிருப்பான், அவனை சந்தோஷப்படுவான். 4 படம் ரிலீஸ் ஆச்சு, அப்போ அந்த ஆஃபீஸ் ப்ரொடக்ஷன் ஆஃபீஸில் உட்காந்து பேசுகிறாங்க, எப்படிப்பா அந்த படம், அவ்வளோதான் அது, அப்படியா இந்த படம், அது க்ளோஸ், முதல் ஷோலே க்ளோஸ், அப்படியா, ஆமாம் நம்ம படம் ரிலீஸ் ஆகிருக்கு, எப்படி நம்ம படம் சுமாராக போகுதுண்ணே, இதுதான் முதல் க்ளோஸே, அடுத்தவனுடைய தோல்வியை பற்றி பேசும் மேடம் தான் சினிமா கம்பெனின்னு நான் சொல்லலை, அண்ணன் ஆரம் வீரப்பன் சொன்னார், பூவிலங்கன் 100வது நாளில் சொல்கிறார் இதை, அதனால் சொல்கிறேன், அடுத்தவள் தோல்வியை பற்றியே ரசிச்சுக்கிட்டு இருக்காதிங்க, வெற்றியை பாருங்கள், ஓடினா தான் நல்லாயிருக்கும். நான் ஏன் கமல்ஹாசனை பாராட்டி பேசினேன், நடிகர் சங்கத்தை பொறுத்தவரை எனக்கு அவர் எதிர்பார்த்தார், நான் அவருக்கு எதிர்பார்த்தேன், அதெல்லாம் வேறு விஷயம், இருந்தாலும் இந்த வயசில் வந்து நின்று காமிச்சானா இல்லையா அந்த படத்தை, விக்ரம் படத்தை 100வது நாள் ஓடுது, அது யாரால் ஓடுதோ, இவங்களால் ஓடுதா அவங்களால் ஓடுதான்றதை ஜனங்க வந்து உக்காந்து பார்த்தானா இல்லையா, அவ்வளோதான். அப்போ ஜனங்களை நம்ம கரெக்டாக முட்டாளாக்கியிருக்கோன்னு அர்த்தம். ஆமாம், ஏன் ஜனங்களை முட்டாளாக்குனா தான் படம் ஓடும், நீ ஒவ்வொன்றா கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தால் என்ன செய்கிறது, இல்லை அன்பை வண்ண எம்ஜிஆர் ஓடினார் பாடிக்கிட்ட புதிய வானம் புதிய பூமின்னு காஷ்மீரில் பாடுவார், சிம்லாவில், நான் சிம்லா போகும்போது அந்த இங்கே தாங்க புரட்சி தலைவர் ஓடினார்னு சொன்னாங்க, சரி நானும் ஓடி பார்த்தேன், மூச்சு வாங்குதியா பாட முடியலனால, அந்த மனுஷன் பாடலாம், சினிமாவில் எல்லாம் செய்வோம் நாங்கள், அதுக்காக சொல்கிறேன், தியேட்டரில் வந்து படம் பாருங்கள், தயவுசெய்து சொல்கிறேன், எவ்வளோ தான் தமிழ் ஜனங்கிட்ட சொல்கிறது, அப்புறம் எப்படி தமிழ் படம் வளரும், கேட்டால் அது நல்லா இல்லை சார் படம்னு, சரி அது நல்லா இல்லை, இங்கிலீஷ் படத்தை போய் பார்க்குறியா அது நல்லா இருக்கா, அதில் உனக்கு ஏதாவது புரிஞ்சுதா, இல்லைங்க இப்போ தமிழில் டப் பண்ணிக்கிட்டே, தமிழில் டப் பண்ணது அதுதான் அந்த டைலாகான்னு உனக்கு தெரியாதுடா, இங்கிலீஷ் படத்தை போய் பார்க்குறான், இந்த மாதிரி கருமம் நல்ல லவ்வபிள் பிக்சர்ஸ் லைக் ரோமன் ஹாலிடே அது மாதிரிலாம் ஓடினாலும் பரவாயில்ல, இப்போ என்னென்னமோ கருமத்தை கொண்டான்ட்டான், சயின்டிஃபிக்காக உள்ளே கொண்டாந்து ஒரு மிருகத்தை காட்டுறான் ஜனங்க, நம்ம ஜனங்க விழுந்து விழுந்து போய் பார்க்குறியா, அந்த மிஷின் வந்து தமிழில் பேசுது, ஆச்சரியமாக இருக்குது, அப்படி பசங்க எல்லோரும் பார்க்குறாங்கய்யா, அதை பார்க்குறதுக்கு நம்ம படத்தை பாருங்கள், இது காமெடி ட்ராக்கோடு இருக்கிற படம், கலகலப்பாக இருக்கிற படம், டிக்கெட்டில் என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ் பேத்தாஸ் டேக்ஸ் கிடையாது, ஒன்லி என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ் தான் இருக்குது, சாரி பேத்தாஸ் டேக்ஸ் சென்டிமெண்ட் டேக்ஸ் கிடையாது, என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ், அந்த என்டர்டெயின்மெண்ட்டை கொடுக்கக்கூடிய படமாக இருக்கும் இந்த லோக்கல் சரக்கு, சும்மா எல்லோருமே ஆடியன்ஸு எல்லோரும் வெளியே பேசுகிறது சொல்கிறேன், இல்லை சார் டிக்கெட் ரேட் ஏறிடுச்சு உள்ள
டிக்கெட் ரேட்டு ஏறலடா, உனக்கு ஏசியும் வேணும், குழு குழுன்னு உட்காரணும், ஏறக்கூடாதுன்னா எப்படி அது? அவன் என்ன செய்வாங்க தேட்டருக்காரங்க? அதனால் நீ என்ன தெரியுமா செய்யணும்னா, படம் பார்க்க வரவன் சொல்கிறான், குடும்பத்தோடு போனால் எப்படியும் ஒரு 5000 ரூபா செலவாயிடுது சார். நீ ஏன்டா 5000 ரூபா செலவு பண்ணுற? 100 ரூபாய்க்கு டிக்கெட்டு கழுத, அதை வாங்கிக்க. ஏன் போய் இந்த வெளியே போய் பாப்கார்ன் வாங்குறதும் மயிர்கான் வாங்குறது எதுக்கு உனக்கு? அதுதான் விலை ஜாஸ்தின்னு தெரியுது இல்லை. அதை சேர்த்துக்கிட்டு நம்ம சினிமா மேலே படிவு போடுறான், தேட்டர்லாம் விலை ஜாஸ்தி சார்னு. நீ வெளியேந்து வரும்போது உள்ள சொல்லிவிட்டு வந்துடு ஒரு பாப்கார்னை. அது ஏன் எல்லாருக்கும் ஒவ்வொரு கூல்ட்ரிங்க் தான் வாங்கி தருவேன்? நீ எப்பவுமே ஒரே கூல்ட்ரிங்கில் 2 ஸ்டாப் போட்டு குடித்தவன் தானே நீ ஒரு டைமில்? இல்லை இல்லை, நான் சொல்கிறது புரிஞ்சுக்கிச்சுன்னு நினைக்கிறேன் சில பேருக்கு. அதனால் அது ஒரு இது ஒரு ஒன்று வாங்கி அது நீ இதை தேட்டர் உள்ளே வந்து குடித்தா தான் தகந்தீருமா? இதெல்லாம் வந்து எங்கள் சினிமா வேலை பழகி போட்டால் நாங்கள் நேயா செய்கிறது. கேட்டால் நடிகர்கள்லாம் நிறைய சம்பளம் வாங்குறாங்க, அது வாங்குறாங்க, இதை வாங்குறாங்க. இப்போ கூட நான் சொல்லிடலாம், தினேஷ் மாஸ்டர் நீங்கள் பெரிய ஹீரோ ஆகும்போது சம்பளம் வாங்காதீங்கன்னு. ஆனால் அவர் குடும்பத்தை அவன் காப்பாற்றுவான், அவங்களா கேட்குறாங்க, நம்ம போய் கொடுக்குறோம். இப்போ என்ன கூட பார்த்தேன், படம் பார்த்தோன்னே கரெக்ட், தினேஷ் மாஸ்டர் நல்லா தாண்டா இருக்கார், நம்மளை புக் பண்ணலாமேன்னு போகிறோம். அப்போ அவர் கேட்குறத கொடுத்து தானே ஆகணும், இல்லை கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. என்னை வந்து தம்பி ராஜேஷ் வந்து கூப்பிட்டாப்புல, அதாவது நம்ம கவிதா பாரதி அவங்க அவங்க ஆஃபீஸுக்கு போயிருந்தேன், அவன் என்ன படம் புக் பண்ணுறதுக்காக கூப்பிட்ருந்தான். அங்கே போயிருந்தேன், இந்த ஆர்கே சுரேஷ் நடிக்கிறார் ஹீரோவன், அந்த படத்துக்கு போயிருந்தேன். அங்கே பார்த்தா இவர் வந்து, நான் தான் சார் லோக்கல் சரக்கு, எனக்கு லோக்கல் சரக்கு மட்டும் காதில் உழுவுது, டைரக்டர் உழுவலை. என்னடா இவன் லோக்கல் சரக்கு சொல்கிறான், இவன் என்னடா அவன் கடைசி பார்த்தா படம் பேர் லோக்கல் சரக்குன்னு சொன்னான். நான் பார்த்தா சொன்னேன், இந்த பேரை வச்சதுக்காக இது நல்லா ஓடுண்டேன், ஏன்னா அது சரக்கு போட்டுக்கிட்டே வந்துட்டாங்கன்னா படம் புரியாது, அடுத்த நாள் தெளிஞ்ச உடனே திருப்பி சரக்கு ஏற்றிக்கிட்டே வந்துடுவான். இந்த லோக்கல் சரக்குக்கு ஒரு எஃபெக்ட் இருக்குது, அதுக்காக சொல்கிறேன் நான் உனக்கு. நல்ல ஒரு அருமையான விஷயம், லோக்கல் சரக்குன்றதை நம்ம ரொம்ப சீப்பாக சொல்லக்கூடாது. இந்த லோக்கல் சரக்கு இல்லை என்றால் எந்த அரசாங்கத்தையும் நடத்த முடியாது. இல்லை சும்மா பேசுவோம், நான் காந்தியவாதி, குடியை நிறுத்துகிறேன்னு. குடியை நிறுத்துகிறேன்னா எப்போ நிறுத்துறடான்னா, நேற்று நைட்டு தூங்கும் போகிறதுக்கு முன்னாடி தான் நிறுத்தினேன், காலையில் ஆரம்பிச்சேன்னு சொல்ல போகிறேன் இல்லையா? அதனால் அந்த பாயிண்ட்டுக்கு நான் போகிறதில்ல. இந்த சரக்குக்கு ரொம்ப பெரிய பெரிய விஷயம் இருக்குது, சாதாரணமான இஷ்யூ கிடையாது. ஏன்னா நம்ம சொல்லலாம் சார, இது இந்த மாதிரி இந்த கடைகளே இல்லாத ஸ்டேட்லாம் இருக்குது, அது கரெக்டு, நீங்கள் பழகிட்டீங்க அப்படி, நாங்கள் இப்படி பழகிட்டோம், என்ன செய்கிறது? இல்லை இதில் யாரையுமே போய் குற்றமோ குறைகளோ சொல்லிக்கிட்டு, எல்லாருமே நீங்கள் சொன்னீங்களே கடையெல்லாம் மூடிடுவேன்னு, எங்கள் மூட சொல்லுங்க பாப்பா யாரையாவது, அதெல்லாம் கடை மூடனா நாடி போயிடும், ஏன்னா பெரிய வர முடியாது. ஒரு வாட்டி குடிச்சிட்டு மறந்து போய் ரெண்டாவது வாட்டி குடிக்கிறான், அது அந்த இடத்த போய் எப்படி விடுறது? சினிமா வந்து பார்க்குறாங்களா இப்போ ஜனங்க? பார்க்குறதே இல்லை. ஆனால் அந்த கடையில் இருக்கிற கூட்டம் எங்கேயுமே கிடையாது. அதுவும் ஒரு வெறித்தனமாக பாட்டில் தீர்ந்துருமோன்னு தலை மேலே தாவி போய் வாங்குறான், மிந்தி டிக்கெட் வாங்குற மாதிரி. இந்த பிள்ளை அந்த சின்ன இதில் டிக்கெட் வாங்கும்போது கேசினோ தியேட்டர் பற்றி சொல்லும் போது சொன்னாங்க, நான்லாம் வந்து 1-6 டிக்கெட்டு அந்த டிக்கெட்டுக்கே பயமுறுத்தி போய் வாங்கிட்டு வருவேன், ஏன்னா க்யூவில் நிற்க முடியாது. அதனால் இந்த லோக்கல் சரக்கு படம் வந்து அவரே மியூசிக் டைரக்டரு அவரே எல்லாமேன்னு சொன்னார், ரொம்ப சிறப்பாக வந்திருக்கும்ன்றது எனக்கு தெரியுது.